ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் பார்த்துருக்க மாதிரி டார்க் கிரே எஃபெக்ட்டை உங்களோட ஃபோட்டோவை எப்படி சூப்பராக எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஃபோட்டோ எடிட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா லைட் ரூம் அப்ளிகேஷன் மட்டும் நம்மள்ட்ட வந்து இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்ளிகேஷனோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வீடியோ வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு லைட் ரூம் அப்ளிகேஷன் வந்துட்டு ஆல் ஃபோட்டோஸ் அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இம்போர்ட் பண்ண ஃபோட்டோஸ் வந்துட்டு ஷோ ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரீட் பண்ணுற ஃபோட்டோ வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பார்த்துட்டு போகிறோம். ஸோ ரைட் சைடு பார்த்தீங்கன்னா நிறைய டூல்ஸ் ஐக்கான் வந்துட்டு ஷோ ஆகும். ஸோ அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சூரியன் மாதிரி ஒரு ஐக்கான் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்துட்டு ஷோ ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸ்போசர் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணி 0.30 செட் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே கான்ட்ராஸ்ட்டுங்கிறத பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணி 18 செட் பண்ணிக்கோங்க. ஸோ ஹைலைட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கம்மி பண்ணிவிட்டு -66 பார்த்தீங்கன்னா வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஷேடோஸ்ன்றதை பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ஸோ 84 அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்க மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு கீழே ஒயிட்ஸ்ன்றதை பார்த்தீங்கன்னா -100 செட் பண்ணிக்கோங்க. பிளாக்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸோ -55 அந்த மாதிரி ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு செட் பண்ணிவிட்டு ஸோ மேலே போனீங்க அப்படின்னா ஸோ கர்வ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த கர்வ் ஆப்ஷன் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் ஃபஸ்ட்டு உள்ள ஒயிட் கலர் ஐக்கான் வந்துட்டு கிளிக் பண்ணி மாதிரி கிராஸ் லைன் வந்துட்டு ஷோ ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நான் பாயிண்ட்டு செட் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 2 பாயிண்ட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ கார்னர் டு கார்னர் ஃபஸ்ட்டு உள்ள அந்த ஃபஸ்ட்டு லாஸ்ட் உள்ள பாயிண்ட் மட்டும் கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி ஐட்டம் மேலே வந்து ட்ராக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம செட் பண்ண பாயிண்ட் கிளிக் பண்ண ஐட்டம் மாதிரி கீழே ட்ராக் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேலே டாப்பில் செட் பண்ண பாயிண்ட் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி கிளிக் பண்ணி இந்த மாதிரி கீழே ட்ராக் பண்ணிக்கோங்க. ஸோ டாப்பில் உள்ள கார்னர் பாயிண்ட்டை கிளிக் பண்ணி லெஃப்ட் சைடு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ட்ராக் பண்ணிக்கோங்க. ஸோ கர்வு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸோ இந்த மாதிரி ஒரு டிக் ஐக்கான் டிக் ஷேப்பில் இருக்க மாதிரி பார்த்தீங்கன்னா வந்துட்டு நீட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு டன் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லைட் ஐக்கானுக்கு கீழே வந்துட்டு ஒரு பாட்டில் ஐக்கான் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணி இந்த மாதிரி ஆப்ஷன் வந்துட்டு ஷோ ஆகும். ஃபஸ்ட்டு டெம்பரேச்சர்ன்றக்கும் இன்க்ரீஸ் பண்ணி 6 வந்து செட் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே டின்ட்ன்றதை 2 செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு விப்ரான்ஸ் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணி ஸோ 51 பார்த்தீங்கன்னா வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக சேச்சுரேஷன்றது டிக்ரீஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா -15 நம்பர் ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. மேலே உள்ள கலர் மிக்சிங் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ரெட் கலரில் வந்துட்டு ஸோ சேச்சுரேஷன் மட்டும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்கள் ஃபோட்டோ அந்த மாதிரி கம்மி பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு -6 செட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆரஞ்ச் கலர் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஹியூ பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸோ -8 பார்த்தீங்கன்னா வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு சேச்சுரேஷன் வந்துட்டு கம்மி பண்ணிவிட்டு -40 அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்க மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோட்டோவோட ஸ்கின் டோனுக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணி ஸோ எந்த அளவு பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு ஓகே இருக்கும் அந்த அளவில் பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு எல்லோ கலர் கிளிக் பண்ணி ஹியூ -100 ஸோ சேச்சுரேஷன் -100 வந்துட்டு ஸ்டாண்டர்ட் செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் கிளிக் பண்ணி அதே மாதிரி ஹியூ சேச்சுரேஷன் -100 வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் க்ரீன் கலரில் லூமினன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கம்மி பண்ணிவிட்டு -27 அந்த மாதிரி ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா வந்து ஸோ 25 பார்த்தீங்கன்னா வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் ஐக்கான் இருக்கும், அதை வந்துட்டு ஹியூ +100 சேச்சுரேஷன் வந்துட்டு -100 வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு டார்க் ப்ளூ ஐக்கான் இருக்கும், ஸோ அதை பார்த்தீங்கன்னா வந்துட்டு சேச்சுரேஷன் மட்டும் -100 வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி செட் பண்ணிட்டு ஸோ நெக்ஸ்ட்டு கீழே வந்து லூமினன்ஸ்ன்றதை பார்த்தீங்கன்னா வந்துட்டு கம்மி பண்ணிவிட்டு -25 அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்க மாதிரி பார்த்தீங்கன்னா வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இருக்கக்கூடிய அந்த பிங்க் கலர் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா சேச்சுரேஷன் வந்துட்டு -100 வந்து இருக்க மாதிரி செட் பண்ணிட்டு மேலே டன் ஆப்ஷன் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மேலே உள்ள 3 டாட் இருக்கும் ஸ்பிளிட்டோன்னு சொல்லிட்டு, ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்துட்டு ஷேடோஸ்ன்ற ஆப்ஷன் இருக்கும், சின்ன ஏரோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இதில் ஹியூ வந்துட்டு சேச்சுரேஷன் வந்துட்டு ஷோ ஆகும். ஹியூ பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ஸோ 2 1 இந்த ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா இருக்க மாதிரி ஹியூ வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே உள்ள சேச்சுரேஷன் இன்க்ரீஸ் பண்ணிட்டு ஒரு 12 அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்க மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா லூமினன்ஸ்ன்ற ஆப்ஷன் இருக்கும், ஸோ அதை பார்த்தீங்கன்னா வந்துட்டு கம்மி பண்ணி -45 இருக்க மாதிரி பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு கீழே பிளெண்டிங்ன்ற ஆப்ஷன் வந்துட்டு ஸோ அந்த அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஃபுல்லாக 100 செட் பண்ணிக்கோங்க. பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு 80 அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்க மாதிரி பார்த்தீங்கன்னா வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு மேலே போயிட்டு இந்த மாதிரி ஸ்வைப் பண்ணிங்க அப்படின்னா ஹைலைட்ஸுங்கிற ஒரு ஆப்ஷன் வந்துட்டு ஷோ ஆகும், அதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஹியூ இன்க்ரீஸ் பண்ணி ஒரு 238 அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்க மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சேச்சுரேஷனும் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ஸோ ஒரு 18 பார்த்தீங்கன்னா இருக்க மாதிரி வந்துட்டு செட் பண்ணிங்க அப்படின்னா ஸோ அந்த ஒரு கிரே லுக் வந்துட்டு கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லூமினன்ஸ்ன்றத பார்த்தீங்கன்னா வந்துட்டு கம்மி பண்ணிவிட்டு
ஸோ உங்கள் ஃபோட்டோக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு -30 வந்து செட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு மேலே டன் அப்படின்ற ஆப்ஷன் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாக்ஸ் மாதிரி ஒரு ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு டெக்ஸ்டருக்கும் இன்க்ரீஸ் பண்ணி 12 அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்க மாதிரி செட் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே கிளாரிட்டின்னு இருக்கும், அதை பார்த்தீங்கன்னா வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணி ஸோ ஒரு 20 அந்த மாதிரி ரேஞ்சில் கிளாரிட்டி செட் பண்ணிக்கோங்க. டிஹாஸ்ன்னு இருக்கும், அதை ஒரு 6 வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு மெயினான ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டு, ஸோ விக்னேட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கம்மி பண்ணி ஸோ -50 பார்த்தீங்கன்னா வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா மிட் பாயிண்ட்டுங்கிற ஆப்ஷன் இருக்கும், ஸோ அதை பார்த்தீங்கன்னா வந்துட்டு கம்மி பண்ணி 6 செட் பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்ப டார்க்கான மாதிரி இருக்குது. ஸோ ஃபெதர் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணி ஒரு 80 ரேஞ்சில் வந்துட்டு செட் பண்ணி பாருங்கள். ஸோ அப்போயே பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப டார்க்காக வந்துட்டு இருக்குது அப்படின்னா. ஸோ நெக்ஸ்ட்டு கீழே வந்து ரவுண்ட்னஸ்ன்ற ஐக்கான் இருக்கும், ஸோ அதை வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு -50 அந்த மாதிரி ரேஞ்சில் வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்ப டார்க்காக இருக்கனால மிட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸோ திரும்ப அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு 11 அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்க மாதிரி பார்த்தீங்கன்னா வந்துட்டு செட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோட்டோவுக்கு தகுந்த மாதிரி ஒன்று ஒன்றும் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். ஸோ டார்க் ஆச்சு அப்படின்னா மிட் பாயிண்ட் வந்துட்டு ஸோ கம்மி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு ஷார்ப்பனிங்கிற ஆப்ஷன் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணி ஒரு 50 அந்த ரேஞ்சில் வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. ஸோ நாய்ஸ் ரிடக்ஷன் இருக்கும், அதை பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணி ஒரு 17 வந்து செட் பண்ணிக்கோங்க. கலர் நாய்ஸ் ரிடக்ஷன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை இன்க்ரீஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 25 அந்த ரேஞ்சில் இருக்க மாதிரி பார்த்தீங்கன்னா வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ வந்துட்டு எடிட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் இமேஜ் கம்பேரிசன் பாருங்கள். ஸோ எடிட்டிங் வந்துட்டு எந்தளவுக்கு நல்லாயிருக்கு அப்படின்றத கமெண்ட்டில் வந்துட்டு சொல்லுங்கள். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபோட்டோ எடிட்டிங் வீடியோஸ்க்கு நம்ம சேனல் வந்து தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபோட்டோ எடிட்டிங்கில் மீட் பண்ணுவோம்.